தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயங்கள் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கான முக்கியமான அப்டேட் இது வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ சார்பாக இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸினோடய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய அப்டேட் வந்து உடனே நிறைய வந்து கொடுத்துட்டே இருக்காங்க என்டிஏ சார்பாக அதுவும் குறிப்பாக வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்காக அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்ட்ரு ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க அந்த எக்ஸாம் சென்டரை வந்து இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நிறைய பேரண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்ட்ரு வந்து இப்போ இருக்கிற ஊரடங்கு உத்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு எக்ஸாம் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா இதுக்கு இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியோ அல்லது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியோ போய்ட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய சூழ்நிலை யாருக்குமே கிடையாது அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ என்டிஏ வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இப்போ ஒரு கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கரெக்ஷன் விண்டோ இப்போலேருந்து அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் அந்த கரெக்ஷன் விண்டோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்கள் ப நியர்பை உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து எது இருக்கோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூடவே வந்து வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து எது வரைக்கும் நமக்கு எலிஜிபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஃபோர்டீன் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரைக்கும் தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுவும் சாயந்தரம் ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் பண்ணணும் இந்த ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் வித்தவுட் பேமெண்ட் அதாவது எந்த பணமும் கட்ட தேவையில்லை அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து அஞ்சு மணிக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு மணிலேருந்து நைட்டு பதினொன்றரை மணிக்குள்ளே நீங்கள் பதினொன்று ஐம்பதுக்குள்ளே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் பேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் அது வந்து எக்ஸாம் சென்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி அல்லது வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணாலும் சரி அது அது அஞ்சு மணிக்கு மேலே பதினொன்று ஐம்பது இந்த அதுக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இது எப்போ அப்படின்னா எல்லாமே பதினான்காம் தேதிக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பதினா பதினான்காம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே பண்ணால் மட்டும்தான் வந்து பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான அப்டேட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எக்ஸாம் எப்போன்ற டேட்டு நமக்கு இது வரைக்கும் கொடுக்கல எக்ஸாம் டேட்டு வரட்டும் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டர் எல்லாரும் கரெக்ஷன்லாம் பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி முடிஞ்சது இந்த இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ சின்ன சின்ன ஒர்க்கெலாம் அவங்க முடித்தாதான் அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணவங்க அட்மிட் கார்டு டேட்டையிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே வந்து செஞ்சுட்ருப்பாங்க தொடர்ச்சி நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க இது போன்ற அப்டேட் வந்து உடனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருப்போம் கொஞ்சம் லேட்டானாலும் சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்டேட் கொடுக்குறது வழக்கம் அதனால தான் வந்து இந்த அப்டேட் நமக்கு முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நான் லேட்டாக தான் அந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் ஸோ கவனமாக நீங்கள் இருங்க நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் மறக்காதீங்க எல்லாருமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க நீட் எக்ஸாமுக்கு ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் லாஸ்ட் ஆப்ஷனை தான் சொல்லியிருக்காங்க நமக்கு ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தடவை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து மறுபடியும் செகண்ட் டைம் ஆப்ஷன் கிடையாது இதுதான் லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதனால் செய்யும் போதே ஃபர்ஸ்ட் டைமே ரைட்டாக கவனமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்கள இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டும் தொடச்சி நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க யாராவது நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய கியூட் கேரியர் அப்படின்ற ஒரு சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இரண்டாவது சேனல் அந்த கியூட் கேரியர் சேனல் வந்து ஜாப் ஓரியன்டட் வீடியோஸ் வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஜாப் ஓரியன்ட் வீடியோ வந்து அதாவது ஜாப் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க அது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் சரி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம ஒரு சேனலில் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்மளுடைய க்யூட் கேரியர் அப்படின்னு யூடியூபில் போய் சர்ச் பண்ணுங்கள் அதில் வர அந்த வீடியோவை நீங்கள் அந்த சேனலில் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராக இருந்தீங்கன்னா நாம் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்